ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினம்ல ரொம்பவுமே ஃபேமஸான சிம்ஹாச்சலம் அப்படிங்கிற ஒரு மலைக்கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். சிம்ஹாதி மலைன்னு கூட சொல்லுவாங்க. பெருமாளுடைய 10 தசாவதாரத்தில் ஒன்றான நரசிம்ம அவதாரத்தில் தான் இந்த ஆலயத்தில் அவர் இருக்கார். விசாகப்பட்டினம்லேருந்து டைரெக்டாக சிம்ஹாச்சலம் மலை கோயிலுக்கு பஸ் இருக்குது. அண்ட் கோயில் வரைக்கும் பஸ் இல்லாத டைமில் சிம்ஹாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப மலைக்கு போக ஏதாவது பஸ் நம்ம ஏற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்த டைம்லேயும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் பஸ் இருந்தது. ஸோ சிம்ஹாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸில் நம்ம மலை ஏறப்போம். இந்த இடத்துல கோவிலுக்காக வர பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குன்னு பார்த்தோன்னா, அது இல்லாமல் இங்கே இருக்க கிளைமேட்டு, இங்கே இருக்க மலை, இந்த வெதர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வரவங்களையும் நிறைய பேரை இங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம அந்த மலைப்பாதையிலே தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். சுற்றி போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் வழியில் நம்ம ஆஞ்சநேயருடைய தரிசனமும் கிடைக்குது. நிலப்பரப்புலேருந்து 244 மீட்டர் உயரத்தில் இந்த மலை இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே மூலஸ்தானத்தில் இருக்க நரசிம்மரை வராக நரசிம்ம சுவாமியாக கூட சொல்கிறாங்க. விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரிசா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனாலையோ என்னவோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரிசாவுடைய ஆர்கிடெக்சர் ப்ளஸ் சாளுக்கியாஸுடைய ஆர்கிடெக்சர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கட்டின மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி விசாகப்பட்டினத்தில் நம்ம எந்த கோவில், எந்த ஹில் ஸ்டேஷன், எந்த ஒரு அவுட்டோர் வியூவிங் ஸ்பாட்க்கு போனாலும் அங்கே வந்து மோஸ்ட்லி ஒரிசா மக்கள் ப்ளஸ் ஆந்திர பிரதேஷ் மக்கள் ரெண்டு பேரையும் பார்க்க முடியும். ஈவன் ஃபுட் ஸ்டைல் கூட இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்ஸையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. வராக சுவாமியும் நரசிம்ம சுவாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருப்பாங்களோ அதை தான் வந்து இங்கே இருக்க நரசிம்மர் பிரதிபலிக்கிறார்னு கூட சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க வராக லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்தோன்னா த்ரிபங்கா போஸ்டர்ல இருப்பாரு. ரெண்டு கையோடவும் தலை வந்து சிங்கத்தோட தலையும் உடல் வந்து மனுஷனோட உடல், இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்துல வராக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இந்த ஆலயத்துல நமக்கு காட்சி தரார். இங்க கோவில்ல போயிட்டு கர்ப்பஸ்தானத்துல சுவாமிய பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு சிவலிங்கம் மாதிரி மட்டும்தான் தெரியாது. என்னது, நரசிம்மங்கிறீங்க, வராக லக்ஷ்மி நரசிம்மங்கிறீங்க, அப்ப கடைசியா சிவன் சிவலிங்கம் சொல்றீங்களே அப்படின்னு தோணுதான். ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். நீங்க வருஷத்துல எந்த நாள் இந்த கோயிலுக்கு போனாலும் மூலஸ்தானத்துல ஒரு சிவலிங்கத்தை தான் பார்க்க முடியும். அந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஃபுல்லா சந்தன காப்பு போட்டிருப்பாங்க. ஆனா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த சந்தன விசர்ஜனை அப்படின்னு சொல்லி ஒரு உற்சவம் பண்ணுவாங்க. அப்போ சுவாமி மேல இருக்க அந்த சந்தனத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சுவலா நரசிம்மருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னே நம்மளால பார்க்க முடியும். மற்ற எல்லா நாளும் நமக்கு சந்தன அந்த காப்புல இருக்க சிவலிங்க ஸ்வரூபமாக தான் நம்ம நரசிம்மரை பார்க்க முடியும். ஸோ வருஷத்துல ஒரு நாளான அந்த வைகாசி மாசத்துல இருக்க சுத்த ததியா அந்த திதியில தான் அன்னைக்கும் 12 மணி நேரம் மட்டும்தான் அவரு நிஜபாத நிஜரூப தரிசனமா நமக்கு காட்சி தருவார். அந்த டைம்ல மட்டும்தான் அவரு நரசிம்மரா இருப்பாரு. மற்ற எல்லா நேரத்திலையும் அவரு சிவலிங்க ஸ்வரூபமா இருக்கக்கூடிய நரசிம்மர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிரண்யகசிபன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை வதம் பண்ணும் போது தான் நரசிம்ம அவதாரங்கிற வந்து உருவாச்சு. அவர் ரொம்பவுமே உக்ரமாக இருந்தார். ஸோ அவரை சாந்திப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சந்தன காப்பு போட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரஹ்லாதர்க்காக ஹிரண்யகசிபனை அந்தம் பண்ண அந்த இடம் இந்த சிம்ஹாச்சலம் மலைன்னு தான் பாவிக்கிறாங்க. நரசிம்ம அவதாரத்தோட ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரஹ்லாதன் சொல்லிட்டு ஒரு பெருமாள் பக்தன், சின்ன பையன், ரொம்பவுமே பக்தியாக இருப்பான். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த பையனை, இல்லை நான் தான் கடவுள்னு சொல்லி நீ சொல்லணும், என்ன மட்டும்தான் நீ பூஜிக்கணும்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு. பிரஹ்லாதன் வந்து எந்த தூண்லேயும் துரும்பிலையும் சரி பெருமாள் மட்டும்தான் இருக்காதுன்னு ரொம்பவே நம்பினாரு. ஸோ ஒரு நாள் அவங்க அப்பா ஆன ஹிரண்யகசிபனுக்கு ரொம்பவுமே கோவம் வந்து ஏதோ இங்கே இருக்காரா உங்க பெருமாள் எங்கே காட்டுன்னு சொல்லி ஒரு தூணை உடைக்கும் போது அந்த தூண்லேருந்து உக்ர நரசிம்ம சுவாமி வெளியே வருவார். ஸோ பிரஹ்லாதனுடைய பக்தி வந்து அவ்வளோ உண்மையானது. ஸோ அவர் சொன்ன வார்த்தைக்காக பெருமாளே வந்து தோன்றியிருக்காருன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்த நரசிம்மர் தான் வந்து பிரஹ்லாதனுடைய அப்பாவை வந்து வதம் பண்ணிட்டு பிரஹ்லாதனை காப்பாற்றினதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம்தான் இந்த மலைனும். இங்கே இருக்க அந்த நரசிம்மர் தான் அந்த உக்ர நரசிம்மர். அவரை சாந்திப்படுத்த தான் அந்த சந்தன காப்பு எப்போவுமே அவருக்கு போட்டே விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரதத்தை 4 குதிரைகள் இழுத்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்கும். ப்ளஸ் இந்த ஆலயத்துடைய
கல்யாண மண்டபம் வந்து ஒரு 16 தூண்களால செய்யப்பட்டிருக்கும். ரொம்பவுமே அழகா இருக்கும். அந்த ஒவ்வொரு தூண்லையும் விஷ்ணுவுடைய பல அவதாரங்கள் அதுல செதுக்கியிருப்பாங்க. ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். கோவில்ல இருக்க பல மண்டபங்கள்லயும் சரி, விமானம், கோபுரம், இன்னும் தூண்கள் எல்லாத்துலயுமே கூட நம்ம நரசிம்மருடைய ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்கல்ப்சர்ஸ பார்க்க முடியும். சிற்ப வேலைப்பாடுகள்ல ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்க இடமா சொல்றது கோனார்க் கோவில். அந்த கோவில்ல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு பிரம்மாண்டம் இந்த கோவில்லையும் இருக்கு. ஒவ்வொரு சிற்ப கலையிலையும் ஒவ்வொரு சிற்பத்திலையும் சொல்றாங்க. கோவில்ல எங்க பார்த்தாலும் சுவாமியோடைய விவித அவதாரங்கள், இன்னும் அவருடைய பல ரூபங்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள், பிளஸ் யானை, குதிரை, பூக்கள், செடி, மரம்னு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கு. இந்த சந்தனோற்சவம் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் பக்தர்கள் வருவாங்க. அப்போ 12 மணி நேரம் மட்டும்தான் அவருடைய நிஜரூப தரிசனம் இருக்கும். ஸோ ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும். ஸோ அன்னைக்கே அவருக்கு சந்தன காப்பை ரிமூவ் பண்ணி திருப்பி ஃப்ரெஷ் லேயர் ஆஃப் சந்தன காப்பும் அன்னைக்கே போட்டு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 hour டு 1 hour இந்த கோயில் நீங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் க்யூவில். ஆனா அன்னைக்கு வந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 6 to 8 hours கிட்ட ஆகும் தரிசனம் பண்ண. அண்ட் கோவில் எல்லா நாளும் காலையில 7 to 11 வரைக்கும், மத்தியானம் 12 to 3 வரைக்கும், சாயந்தரம் 4 to 7:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டே டைம்ல இங்க வந்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் பிளஸ் அந்த ஹில், அந்த சில் காத்து, இதெல்லாத்துலயும் வந்து நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த கோவில ரீச் பண்றதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு, APSRTC பஸ்ஸஸ். அது இல்லாமல் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாகவும் இந்த கோவிலுக்கு ரீச் ஆகலாம். அது இல்லைன்னா பிரைவேட் கார், ஜீப், லாரி, ஸ்கூட்டர், வேன் இதெல்லாம் கூட அலோவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு நரசிம்மருடைய தரிசனம் ரொம்பவுமே நல்ல ஒரு இன்னர் பீஸ் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அண்ட் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.